பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். சியோன் சார்பிலே எங்களுடைய எண்ணத்தார் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நினைவு கூறுகிறதை குறித்து ஒரு முக்கியமான வேத சத்தியத்தை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். சங்கீதம் 77:11-12 வசனத்தில் தாவீது இவ்விதமாய் சொல்லுகிறான், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள், இந்த ரெண்டு வசனங்களுக்குள்ளே தியானிப்பேன், நினைவு கூறுவேன், நான் யோசிப்பேன் என்று சொல்லி பல தடவை ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையிலே பேசின காரியங்கள், அவனை வழிநடத்தி சென்று பாதைகள், அவற்றிலே அவனுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியங்களை குறித்து அவன் அடிக்கடி அதை குறித்து யோசிக்கிறவனாக, நினைவு கூறுகிறவனாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நினைவு கூறுதல் என்பது மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது. ஒரு விஞ்ஞானி, அவர் மனிதனுடைய நினைவு கூறுகளை குறித்து, இல்லாட்டி ஞாபக சக்தியை குறித்து அவர் செய்த ஒரு ரிசர்ச்சிலே, ஆய்விலே அவர் பின்வருமாறு அவர் கூறியிருக்கிறார். ஒரு மனிதனுடைய ஞாபக சக்தியிலே மற்றவர்களுடைய, இன்னொருவருடைய பெயர்கள் 83% தங்கியிருக்குமா? ஒரு பொருளை ஒரு இடத்திலே வைத்துவிட்டு அதன் பின்பதாக அதை 60% மறந்து போகிறார்களாம். நான் திரும்ப சொல்கிறேன், 83% இன்னொருவருடைய பெயரை மறந்து போகிறார்கள், 60% தாங்கள் ஒரு பொருளை ஒரு இடத்திலே வைத்து விட்டால் அதை வைத்த இடத்தை அவர்கள் மறந்து போகிறார்கள், 53% அவர்கள் கேட்ட, இல்லை என்றால் அவர்கள் பேசின காரியங்களை அவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள், 42% ஒருவரை சந்தித்து பேசிவிட்டு பின்பதாக அந்த அவர்களுடைய முகங்களையே மறந்து போய் விடுகிறார்களாம். இதுதான் மனிதனுடைய ஞாபக சக்தியிலே இருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நினைவு கூறுதல் ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சமாய் கருதப்படுகிறது. தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, தேவன் நம்மோடு பேசின காரியங்களை, தேவன் நமக்கு உணர்த்துகிறவைகளை நாம் தினம்தோறும் அதை குறித்து எங்கள் ஞாபகத்திலே கொண்டு வருகிறவர்களாக நாம் நினைவு கூறுவது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூறுவோமே என்று சொன்னால் மிகுந்த பயன் அளிக்கும், எங்களுடைய வாழ்க்கையிலே அது மிகுந்த பயனை கொண்டு வரும். நாம் தேவனுடைய காரியங்களை நாங்கள் நினைவு கூறுகிறதினாலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய 4 ஆசீர்வாதங்கள் என்னவென்றால், முதலாவது சங்கீதம் 63:3-6 வசனங்களை பார்த்தீர்களே ஆனால், நான் 6 வசனத்திலே தொடங்குகிறேன். அவன் சொல்கிறான், சங்கீதக்காரன் சொல்கிறான், என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது இராட்சாமங்களில் உம்மை துதிக்கின்றேன். எவர்களால் தேவனை துதிக்க முடிகிறது என்றால், எவர்கள் கர்த்தர் தங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை கண்டு அதை மறவாமல் அவற்றை குறித்து அடிக்கடி நினைத்து அதை ஞாபகப்படுத்தி கொண்டு தேவனுக்கு அவற்றுக்காக நன்றி செலுத்துகிறவர்கள் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு இட்டு கொண்டு வருவார்கள். அப்போ முதலாவது, நாங்கள்
நாங்கள் நினை கர்த்தர் செய்த காரியங்களை நினைவு கூறும் போது எப்பொழுதும் நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருப்போம். மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள நாள் மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். இவைகள் எப்பொழுது இந்த பக்தனுடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சொன்னால், என் படுக்கையிலே நான் உம்மை நினைக்கும் போது. இன்று பலர் சொல்லுகிறார்கள், எனக்கு ராத்திரி வேளையிலே நித்திரை வருவதில்லை. ராத்திரி வேளையிலே நித்திரைக்கு போவதென்றால் மிகுந்தொரு பயங்கரமாக இருக்கிறது என்று பலர் சொல்லுவார்கள். பிரியமானவர்களே, உலக கவலைகளோடு, உலக யோசனைகளோடு, பலவிதமான எண்ணங்களோடு நீங்கள் நித்திரைக்கு போனால் உங்களுக்கு நித்திரை வராது. உங்கள் இருதயம், உங்களுடைய எண்ணங்கள் பயத்தால், இருளால் அங்கே நிரம்பிவிடும். ஆனால் மாறாக இந்த பக்தன் செய்தது போல, நீங்கள் படுக்கைக்கு போகும்போது கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதன் ஒரு பகுதியை உங்களுடைய மனதிலே வைத்து கொண்டு அந்த வசனங்களை தியானியுங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருங்கள். சமாதானமான நித்திரையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். சரி, முதலாவது, நாம் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறும் போது நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாங்கள் மாறிவிடுகிறோம். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்தால் நாங்கள் விழுந்து போனாலும் பின்வாங்கி போனாலும் அந்த வார்த்தையை நாங்கள் நினைவு கூறும் போது அந்த வார்த்தை எங்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நம்மை கொண்டு வந்து விடுகிறது. மத்தேயு 26:75 நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறார், பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுறதுக்கு முன்பதாய் நீ என்னை 3 மறுதளிக்கப் போகிறாய் என்று சொன்னார். ஆனால் பேதுரு மறுதளி இல்லை என்று சொன்னார். நான் உம்மை மறுதளிக்கவே மாட்டேன், உம்மோடு நான் காவலுக்குள்ளே வர வேண்டி இருந்தாலும், சிறை கைதியாக ஒரு சிறைச்சாலையில் இருக்க வேண்டி நேரிட்டாலும் நான் இருப்பேன், நான் உம்மோடு பாடுபட ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் அந்த ராத்திரி வேளையிலே, அதிகாலை வேளையிலே அவன் இயேசு கிறிஸ்துவை 3 மறுதளித்தான். அப்பொழுது இந்த வசனம் சொல்லுகிறதை கேளுங்கள், அப்பொழுது பேதுரு சேவல் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 மறுதளிப்பா என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். ஆண்டவருடைய வசனங்களை நாம் நினைக்கும் பொழுது, ஞாபகப்படுத்தி கொள்ளும் பொழுது, நாம் தவறினாலும், நாம் விழுந்து போனாலும், நாம் தேவனை மறுதளித்தாலும் அந்த வசனங்கள் எங்களை மனம் திரும்புவதற்குள்ளாய் நம்மை கொண்டு வருகிறது. அதனாலே தான் ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்பதும், கர்த்தருடைய வசனங்களை நாங்கள் எப்பொழுதும் நினைவு கூறுகிறதும் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அதனாலே தான் முதல் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன், ஒரு விசுவாசியனுடைய வாழ்க்கையிலே நினைவு கூறுதல் இன்றியமையாதது. அது உங்களுடைய வாவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. மூன்றாவது, நினைவு கூறுதல் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய ஆசீர்வாதம். மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவர்களாய் எங்களை அது மாற்றி விடுகிறது. மற்றவர்களுக்கு நாங்கள் இரக்கம் காண்பிக்க நினைவு கூறுதல், நாம் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்தி கொள்ளுதல் எங்களை மற்றவர்களுக்கு மேலே இரக்கம் காண்பிக்க நமக்கு உதவி செய்கிறது. மத்தேயு 8:24 இருந்து 30 வரையிலே ஒரு சம்பவத்தை இயேசு சுவாமி சொன்னார். இங்கே ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். எஜமான் கணக்கு பார்க்குற நாளிலே, கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த எஜமான், இந்த வேலைக்காரன், கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த வேலைக்காரன் இவரிடத்துல
கடன் கேட்டு கடன் எடுத்து கடன் எடுத்து இப்பொழுது அந்த கடன் 10,000 10,000 தாளந்து கடன் ஆய் அது மாறிவிட்டது. அப்பொழுது அந்த எஜமான் சொல்றான் இவனை பார்த்து, ஏய் நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னிடத்துல கடன் வாங்கி இப்பொழுது அது 10,000 தாளந்துகளாய் மாறிவிட்டது, நீ உடனடியாக இந்த பணத்தை எனக்கு கொடுக்க வேண்டும், அப்படி இல்லை என்று சொன்னால் நான் உன்னுடைய பொஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று நான் கடனை தீர்ப்பேன் என்று சொன்னான். அப்ப இவன் அந்த தன் எஜமான் இடத்திலே கதறி அவனுடைய பாதத்திலே விழுந்து, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் நாட்கள் தாங்க, என்மேலே மனம் உறங்குங்க என்று சொல்லி கதறுகிறான். அவன் கதறுகிறதை கண்டு அந்த எஜமான் அவன் மேலே கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டு, சரி சரி நீ அந்த கடனை நீ எனக்கு திரும்பி தர தேவையில்லை, அந்த கடனை நான் அழித்து விடுகிறேன், இனிமேல் நீ கடன் எடுக்கிற வாழ்க்கை வாழாத என்று சொல்லி அவனை தன் வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார். இவன் வீட்டு இவ்வளவு பெரிய ஒரு கடன் அவனோட வாழ்க்கையில் நீக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அவன் தன்னுடைய வீடு வளவு சொத்துக்கள் அவனுடைய மனைவி தன் பிள்ளைகள் எல்லாரையும் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இவர் மட்டுமில்லை, இவர் சிறையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியான ஒரு சூழ்நிலையிலே இருந்து அந்த அதிகாரி அந்த எஜமானன் இவன் மேலே மனதுருகி அவனை மன்னித்து அந்த கடனை அழித்து அவனை ஒரு விடுதலையான ஒரு மனுஷனை அனுப்பி விடுகிறார். இவன் இப்பொழுது தன் எஜமான இடத்துல இருந்து புறப்பட்டு தன் வீட்டுக்கு போகிற நேரத்தில் புறப்பட்டு போகிற நேரத்தில் தன்னிடத்திலே 100 வெள்ளிப்பணம் கடன் எடுத்த ஒருவனை கண்டான். அவனை கண்டதுமே அவனை போட்டு வருத்தி அந்த 28 வசனத்தில் இது சொல்கிறது. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். ஆனால் அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலிலே போடுவித்தான் என்று கூறப்படுகிறது. இப்போ அவனுக்கு நடந்த நன்மையை ஒரு சில நொடிகளிலே ஒரு சில நிமிஷங்களிலே மறந்து போய்விட்டான். அவனை எவ்வளோ ஒரு பெரிய கடனிலே இருந்து அவனுடைய எஜமானன் மன்னித்து அவனை விடுதலை ஆக்கி இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன கடன் பட்டவனை இவனால் மன்னிக்க முடியலை. இயேசு சொன்ன ஒரு சம்பவம் இது. கடைசியாக என்ன நடக்கிறது? அவன் நினைவு கூறாமல் போனதினால அவனுக்கு உண்டான நன்மையை இவனால் நினைவு கூற முடியாமல் போனதினால கடைசியாக அவனாலே தன்னுடைய சகோதரன் மேலே மனதுருக முடியவில்லை. அதே நேரத்தில் இவன் கடைசிய சிறையில் போய் அவனுடைய வாழ்க்கையை செலவழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. நாம் மனிதர்கள் நமக்கு சேர நன்மைகளை மறந்து போனால் இதுதான் நமக்கு நடைபெறுகிறது. நாம் மற்றவர்களுக்கு மனதுருகினால் மனமிறங்கினால் தேவன் எங்கள் மேலே மனமிறங்குவார். அதான் வேதம் சொல்கிறது, தயை உள்ளவனுக்கு தயை செய்கிறவராய் கர்த்தர் இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பித்தால் தேவன் நமக்கு இரக்கம் காண்பிக்கிறார். அன்பு திரளான பாவங்களை மூடுகிறது என்று சொல்லுகிறது. தேவனுடைய அன்புக்கு பாத்திரவான்களாய் அற்ற எங்கள் மேலே தேவன் அவ்வளோ பெரிய அன்பை ஊற்றினார். அப்படி இருக்க இந்த உலகத்தில் சிலரை நாங்கள் அன்பு கூறாமல் புறக்கணித்து விடுகிறோம். பாண்டவர் எங்களிடத்தில் அதே வண்ணமாகத்தான் கணக்கு கேட்பார். நான் எவ்வளவாய் நீ நான் உன்னை நேசிக்க உன்மேலே அன்பு கூறுவதற்கு நீ ஒரு பாத்திரவானே அல்ல, அப்படி இருந்தும் நான் உன்மேலே அன்பு கூர்ந்தேன். ஏ ஆனால் நீயோ உன் கண் காணும் சகோதரர்களிடத்தில் அன்பு காட்டாமல் போகிறது என்ன? ஆம் பிரியமானவர்களே, ஸோ மூன்றாவது, நாம் நினைவு கூறாமல் நமக்கு உண்டான நன்மைகளை நாம் கடந்து வந்த பாதைகளை நினைவு கூறாமல் போகும் பட்சத்தில்
என்ன நடக்கிறது? நாங்கள் மற்றவர்களுக்கு மேலே மனதுருகாத முடியாதவர்களாய், மனம் இறங்க முடியாதவர்களாய் மாறிவிடுகிறோம். அது தேவன் அதை எதிர்க்கிறார். நான்காவது, நாம் நினைவு கூறுகிறதினாலே நமக்கு உண்டாகக்கூடிய ஆவிக்குரிய நன்மை என்னவென்றால், நினைவு கூறுகின்ற போது நாம் சகோதரனோடு ஒப்புரவாக பண்ணுகிறது. நாம் நினைவு கூறும் போது, நமக்கு ஞாபகம் வரும்போது, நடந்து போன சம்பவங்கள் வரும்போது, அது என்ன செய்கிறது என்றால், பிரிந்திருக்கிற நண்பர்களோடு உறவுகளோடு நாம் ஐக்கியம் கொள்ள ஒப்புரவாக பண்ணுகிறது. மத்தேயு 5:23 பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, இயேசு சுவாமி ஒருவன் தேவனுடைய பிரசன்னத்திலே காணிக்கை கொடுக்க வந்தபோது அவர் இப்படி சொன்னார், ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்திலே உன் காணிக்கைகளை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயானால் என்று சொன்னான். நீ ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை இட வருகிறாய், ஜபத்திலே தரித்திருக்க வருகிறாய், உன் காணிக்கை ஆண்டவருக்கு செலுத்த வருகிறாய். அந்த வேளையிலே பல காலங்களுக்கு முன்பதாய் நடந்த ஒரு சம்பவம், சில மாதங்களுக்கு முன்பதாய் நடந்த ஒரு சம்பவம், இல்லை என்றால் அதுக்கு முதல் நாள் நடந்த ஒரு சம்பவம், அதை ஆவியானவர் நம்முடைய மனதிலே உணர்த்தி, நீ அந்த மனிதனோடு உன் சகோதரனோடு நீ ஒப்புரவாகாமல், நீ இந்த இடத்துல வந்து கத்தரை துதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, நீ முதலாவது அவனோடு ஒப்புரவாகிட்டு மனதில் சமாதானமாகிட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வந்தால் உன்னுடைய ஸ்தோத்திர பலிகள், துதி பலிகள், உன்னுடைய காணிக்கைகள் எல்லாம் தேவ சமூகத்தில் போய் சேரும் என்று ஆண்டவர் சொன்னார். சொல்லும்போது உடனடியாக எல்லாத்தையும் விட்டுவிட்டு அந்த மனிதனோடு நாங்கள் ஒப்புரவாகி விட்டு வந்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்னார், நீ கொடுக்கிற காணிக்கை தேவ சமூகத்தில் வந்து சேரும். ஆம் பிரியமானவர்களே, நினைவு கூறுகின்ற போது பிரிந்திருக்கிற சகோதரனோடு நாம் ஒப்புரவாக நினைவு கூறுதல் நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆமேன். இப்போ உபாகமம் 4:9-10 நீங்க வந்தீங்கண்டா, மோசே மூலமாய் ஆண்டவர் சொன்னார், ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும் போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்திலே கூடி வர செய்து என் ஜனங்களை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். முதல்ல கண்ணா நல்லபடியாக கேளுங்க, ஓரபிலே ஜனங்களை உன்னிடத்துல கூட்டு, நான் பேசுவேன், அத்தனை பேரு நான் பேசுறத கேட்க பண்ணுவேன், அவர்கள் என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். நல்ல ஞாபகமாக வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது சொல்லுகிறார், அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு, எதை கற்றுக்கொண்டு, தேவன் பேசின வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்க கடவர்கள் என்று சொல்லிய நாளில், 10 சொல்லுகிறது, உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடி. ரெண்டு காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று, தேவன் பேசுகிறதை நீ கேட்டாய். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தேவன் பிரத்யட்சமாய் பேசினார். தேவன் பேசும்போது மலைகள் நடுங்கினது, அக்கினி வந்து இறங்கினது, புகை மண்டலம் எழுந்தது, தேவன் பூமி அதிர்ந்தது. அது நடுவிலே இருந்து கர்த்தர் பேசினார். மோசே தேவனுடைய கூடாரத்துக்கு உள்ளே உட்பிரவேசித்து தேவனோடு பேச போன போது வேதம் சொல்லுகிறது, கார் மேகம் அந்த கூடாரத்தை மூடிக்கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், தேவன் பேசினான், பிரத்யட்சமாய் பேசினான். இன்றைக்கு தேவன் அவருடைய ஊழியக்காரருக்கூடாக பேசுகிறார், அவருடைய வார்த்தை கூடாக பேசுகிறார். இரண்டாவது, தேவன் எவ்விதமாய் பேசுகிறார், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடி. உன் கண்களுக்கு முன்பதாக தேவன் அற்புதம் செய்தார்,
உன் கண்களுக்கு முன்பதாக தேவன் செயல்பட்டார். உன் கண்களுக்கு முன்பதாக தேவன் எத்தனையோ வகையிலே உன்னோடு இடைப்பட்டார். கண்களின் காட்சி, உன் செவிகளினால் கேட்ட அவருடைய சத்தம். பாண்டவர் சொல்றார், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கு நீ எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொன்ன, அவருடைய ஜனங்களை பார்த்து, நான் உன் வாழ்க்கையில் செய்திருக்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், உன்னுடைய ஜெபத்துக்கு எத்தனையோ பதில்களை நான் கொடுத்துருக்கிறேன், நீ ஒரு நாளும் நீ அதை மறந்து போகக்கூடாது. சொன்னா திரும்ப, உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். நாம் ஞாபகம், நினைவூட்டுதல் எங்களுடைய ஆத்துமாவிலேருந்து தான் உருவாகிறது. அப்போ சொன்னார், உன் ஆத்துமாவை நீ காத்துக்கொள். தேவன் உன்னோடு பேசின காரியங்கள், தேவன் உனக்கு காண்பித்த தரிசனங்கள், தேவன் உனக்கு காண்பித்த சொப்பனங்களை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். நீ அதை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ளாவிட்டால் நீ மறந்து போய் விடுவாய். நீ மறந்து போனால் நீ தேவனை துதிக்க மாட்டாய். யோவான் 14:26 பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் எங்களுக்கு அனுப்பினதினுடைய ஒரு மேலான நோக்கம் என்ன சொன்னார், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து, நல்லா கேளுங்க, நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பார்த்தீங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்த அவருடைய போதனைகளை, வார்த்தைகளை திரும்பவும் திரும்பவும் நாங்கள் மறந்து போகாமல் இருக்க திரும்பவும் திரும்பவும் எங்களுடைய ஆத்துமாவிலே ஞாபகப்படுத்தி, எங்களுடைய ஆத்துமாக்குளோடு ஆவியானவர் உணர்த்தி, அந்த வார்த்தையிலே நாம் நிலை கொண்டிருக்க பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பினார். பரிசுத்த ஆவியானவருடைய பெரிய வேலை அதுதான். இயேசு சுவாமி கற்றுக் கொடுத்த காரியங்களை, சொன்ன காரியங்களை, செய்த கிரியைகளை நமக்கு ஞாபகப்படுத்தும்படிக்காக. ஆம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய காரியங்களை நினைவு கூறுகிறது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. உபாகமம் 15:15 ஆண்டவர் சொன்னார், இந்த ஓய்வு நாளே நான் உனக்கு உங்களுக்கென்று ஏன் நான் ஏற்படுத்துகிறேன், எதற்காக ஓய்வு நாளை நான் உங்களுக்கு உங்கள் மத்தியில் நான் ஏற்படுத்துகிறேன், உங்களுடைய எல்லா வேலைகளையும் விட்டு என்னுடைய சமூகத்தில் வந்து குடும்பமாக இருக்க பண்ணினதின் நோக்கம் என்ன? உபாகமம் 5:15 நீ எகிப்து தேசத்திலே அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமை உள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். அப்ப என்ன செய்ய வேண்டும் எங்களுடைய ஓய்வு நாளிலே? முன்னே நாங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம், தேவனை அறியாத காலங்களிலே எவ்விதமாய் விக்கிரக ஆராதனைகளிலே நாங்கள் வழிபட்டு கொண்டு இருந்தோம், இந்த உலகத்தாரு கொத்த வேஷம் தரித்து வாழ்ந்தோம், தேவனுடைய சித்தத்தை அறியாதவர்களாய் வாழ்ந்தோம். வேதம் சொல்லுகிறது, முற்காலங்களிலே எங்களுடைய மாம்ச இச்சைகளையும் எங்களுடைய ஜீவனத்தின் பெருமைகளையும் எங்களுடைய கண்களின் இச்சைகளையுமே நிறைவேற்ற நாம் வாழ்ந்தோம். ஆனால் இந்த இருளுக்கும் பிசாசினுடைய கிரியைகளுக்கும் அடிமைகளாய் இருந்த எங்களை, கோபாக்கீனைக்கு எத்தனமான பாத்திரங்களாய் இருந்த எங்களை தேவன் வந்து சந்தித்தார். தேவன் எங்களை வேறுபிரித்தார். சிலுவையிலே அவர் மரித்ததை நமக்கு வெளிப்படுத்தினார்.
எங்களை மீட்டு கொண்டார். இப்போ ஓய்வு நாளிலே ஆண்டவர் என்ன சொன்னா, நீ முன்னே ஒரு அடிமையாய் இருந்தாய், பாவத்துக்கு அடிமையாய் இருந்தாய், பிசாசுக்கு நீ ஒரு அடிமையாய் இருந்தாய், இந்த உலகத்துக்கு நீ அடிமையாய் இருந்தாய், உன் சிந்தைகளுக்கு நீ அடிமையாய் இருந்தாய், நான் உன்னை விடுதலை ஆக்கினேன், நான் உன்னை விடுவித்தேன், நீ வியாதியிலே நீ அடிமையா, அந்த வியாதிக்கு அடிமையாய் இருந்தாய், வியாதி உன்னை மேற்கொண்டது, உன் பலவீனத்திலே நீ அடிமையாய் இருந்தாய், ஆனால் நான் உன்னை விடுதலை ஆக்கினேன், கல்வாரி சிலுவையிலே உன்னை விடுதலையாக்கி உன்னை நீதிமானாக்கி தேவனோடு நான் சேர்த்து கொண்டேன், இதை நீ நினைவு கூற வேண்டும். அதற்கு தான் ஓய்வு நாள், அதற்கு தான் ஓய்வு நாள். அப்போ ஓய்வு நாளிலே ஆராதனைக்கு நாங்கள் வந்தால் நாம் கர்த்தர் எங்களை முன்னிலைமையிலே நாங்கள் முன்னே எப்படி இருந்தோம், இன்றைக்கு எப்படி நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று நினைவு கூர்ந்து, அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். 1 Corinthians 11:24-25 பரிசுத்த நற்கருணையை குறித்து இயேசு சுவாமி சொன்னபோது அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். அப்பத்தை உடைக்கும் போது எப்படி இயேசுவினுடைய சரீரம் அந்த கெச்சமனை தோட்டத்திலே இருந்து சிலுவை வரைக்கும் எப்படி உடைக்கப்பட்டது, ஏன் அவருடைய சரீரம் காயங்களால் நிறைந்தது, ஏன் அவருடைய சரீரம் ஒரு உளப்பட்ட நிலத்துக்கு ஒப்பாய் மாறினது, அவருடைய தழும்புகளால் என்னை குணமாக்குவதற்கு, அவருடைய காயங்களால் என்னை குணமாக்குவதற்கு இயேசு அப்படி ஆனாரே, தன்னுடைய சரீரத்தை உடைக்க ஒப்பு கொடுத்தாரே, என் மேலே இருந்த சாபங்களை அவர் தம்மேலே சுமந்தாரே, என் வியாதிகளை எல்லாம் அவர் தம்மேலே சுமந்தாரே என்பதை நினைவு கூறும் பொருட்டு கர்த்தர் இந்த ராப்போஜன பந்தியிலே அப்பத்தை ஏற்படுத்துகிறார். ஸ்டைலுக்கு கம்யூனியன் எடுப்பதற்கு நாங்கள் வருவது கிடையாது. ராப்போஜனத்தில் உட்கார்ந்தால் சிலுவையிலே நமக்காய் தம் சரீரத்தை உடைத்த இயேசு கிறிஸ்துவை நினைக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். அதே போல போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். என்னை நினைவு கூறும்படி, அடுத்தது பானம் அவருடைய இரத்தத்தை, கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை குறிக்கிறது. ஏன் இயேசு இரத்தம் சிந்தினார், அவருடைய இரத்தம் என் பாவங்களற என்னை கழுவி நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது, அவருடைய இரத்தம் என்னை நீதிமானாய் மாற்றுகிறது, இயேசுவின் இரத்தம் எனக்காய் பரிந்து மன்றாடுகிறது, இயேசுவின் இரத்தம் பிதாவோடு என்னை கொண்டு போய் சேர்க்கின்றது. பிரியமானவர்களே, இதைத்தான் அவர் சொன்னார், பரிசுத்த நற்கருணையிலே நீங்கள் அமரும்போது அதை நினைத்து கொள்ளுங்கள். இயேசுவினுடைய இரத்தம் எதற்காக சிந்தப்பட்டார், ஏன் இயேசு எனக்காய் அடிக்கப்பட்டார், இயேசு ஏன் எனக்காய் இரத்தம் சிந்தினார் என்பதை நினைத்து கொள்ளுங்கள், நினைவு கூறுங்கள் என்று இயேசு சுவாமி சொன்னார். சங்கீதம் 77:11-12 அதனாலே தான் தாவீது சொன்னான், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நான் நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செய்கைகளை யோசிப்பேன் என்றேன். எப்பொழுது சங்கீதம் 63:6 அவன் சொன்னான், என் படுக்கையிலே என் ராச்சாமங்களிலே நான் உம்மை நினைக்கிறேன் ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு அற்புதங்களை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, நீர் என்னோடு பேசி எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நான் நினைக்கிறேன் ஆண்டவரே, என்னை கொண்டு நீ செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிற காரியங்களை நீ செய்வீர் ஆண்டவரே, அதை குறித்து நான் நினைக்கின்றேன் ஆண்டவரே, என் சிறு பிராயத்தில் நீர் எனக்கு காண்பித்த சொப்பனங்களை நான் நினைக்கின்றேன் ஆண்டவரே. ஸோ ஆகவே இது ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய அத்தியாவசியமான ஒரு அம்சம், நினைவு கூறுகிறது.
இன்றைக்கு தாவீதினுடைய வாழ்க்கையிலே தாவீது நினைவு கூர்ந்த மூன்று காரியங்களை நான் உங்கள் மத்தியில் சீக்கிரமாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, தாவீது தனது அற்பமான ஆரம்பத்தை எப்பொழுதும் நினைவு கூர்ந்தவனாக இருக்கிறான். தன்னுடைய ஆரம்ப காலங்களை, அவன் ராஜாவான போதிலும் அவன் அரண்மனையிலே உலகத்திலே இருக்கிற எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் மிகுந்த ஒரு செல்வந்தமான ஒரு ராஜாவாய், மிகுந்த பலமிக்க ஒரு ராஜாவாய் இருந்த போதிலும் தன்னுடைய ஆரம்பத்தை வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டு இருந்ததை அவன் மறந்து போகவில்லை. அந்த நாளிலே அப்படிப்பட்டவனாய் இருந்த என்னை கர்த்தர் இந்த இடத்திலே என்னை கொண்டு வந்து நிறுத்தினாரே என்று அவன் எப்பொழுதும் அவனுடைய வாழ்க்கையிலே அதை நினைத்து கொண்டு இருந்தான். அது அவனுக்குள்ளே தாழ்மையை கொண்டு வந்தது. சங்கீதம் 136:23 சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னுடைய தாழ்மையிலே கர்த்தர் நினைத்தார். என் தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய சகோதரர்கள், உடன்பிறப்புகள், என்னுடைய கிராமத்திலே இருந்தவர்கள், என் பட்டணத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லோரும் என்னை காரணம் இல்லாமல் பகைத்தார்கள், என்னை உதறி தள்ளினார்கள், நான் வாழ்வதை பார்க்கிலும் சாவது என்று நினைத்தார்கள், என்னை ஒரு மனிதனாக கூட பொருட்படுத்தாமல் ஒரு அடிமையின் இடத்திலே தூக்கி எறிந்தார்கள். நான் அடிமையின் இடத்திலே வாழ்ந்த ஒருவன், சிறுவனாய் இருக்கும் போதே என் மற்ற சகோதரர்களுக்கு இருந்த வரப்பிரசாதம் எனக்கு அவர்கள் கொடுக்கவில்லை, கொஞ்சம் ஆடுகளை கொடுத்து என்னை வனாந்திரத்துக்கு அனுப்பிவிட்டார்கள், என்ன மிருகம் வந்து என்னை கொன்றாலும் அவர்களுக்கு அது ஒரு பொருட்டல்ல, நான் தனிமையாய் என் சிறு பிராயத்திலே ஆடுகளே என்னுடைய நண்பர்களாய் என் உறவுகளாக நான் நினைத்து கொண்டு ஆடுகளினோடே நான் வாழ்ந்தேன், என்னை கவனிக்க ஒருவரும் இருக்கவில்லை, நான் அந்த வனாந்தரத்திலே என்னுடைய உள்ளத்திலே பயத்தால் திகிலால் நிறைந்திருந்த போது எனக்கு துணையாய் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை, பசியாய் இருந்த போது ஆகாரம் கொடுக்க ஒருவரும் இருந்ததில்லை, பயங்கரங்கள் சூழ்ந்த போது நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த நேரங்கள், ராத்திரி வேளை வந்தால் எல்லாமே சூழ இருளாய் இருக்கும் போது பயம் தனிமை என் வாழ்க்கையை வாட்டினது. அப்படியாய் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய் தள்ளிவிடப்பட்டவனாய் ஒரு பொருட்டாக எண்ணப்படாதவனாய் இருந்த போது என் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். தேவனுடைய மனுஷனை என்னுடைய அப்பாவின் வீட்டுக்கு அனுப்பினார், எதிர்கால ராஜாவாக ஏற்படுத்த அனுப்பினார். அவருடைய மனுஷ பார்வையிலே என் மூத்த சகோதரர்கள் யாவருமே ஒரு ராஜாவாக இருப்பதற்கு எல்லா உடல் கட்டமைப்பை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்த போதிலும் மனிதர்கள் அவர்களை அங்கீகரித்தும் தேவன் அவர்களை நிராகரித்தார். கடைசியாக என்னுக்கு அழைப்பு வந்தபோது நான் போனேன். எதற்காக அழைக்கிறார்கள், என்னத்துக்காக அழைக்கிறார்கள் என்று தெரியாமல் நான் போனேன். அங்கே கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டதை, கர்த்தருடைய கண்கள் என் மேல் பதிந்திருந்ததை நான் கண்டேன். அதனாலே அவன் சொன்னான், தேவன் என் தாழ்விலே என்னை நினைத்த தெய்வம். நம்முடைய தேவன் எங்களுடைய தாழ்மையிலே நம்மை நினைக்கிறார். சங்கீதம் 103:14 அவன் சொல்லுகிறான், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அவன் சொன்னான், நான் இன்றைக்கு ஒரு பெரிய ராஜாவாக இருக்க முடியும், ஆனால் தேவனுடைய உலகத்தின் மனுஷருடைய பார்வையிலே நான் ஒரு பெரியவனாக இருக்க முடியும், ஆனால் அவன் சொன்னான், என் ஆண்டவருடைய பார்வையில் நான் வெறும் ஒரு மண், நான் வெறும் ஒரு தூசி. சங்கீதம் 51:5 சொல்லுகிறது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தான். அவள் சொன்னான், எல்லா மனிதர்களும் துர்க்குணத்தில் உருவானவர்கள்,
எல்லா மனிதர்களும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும். சில நேரம் நாங்கள் சொல்லலாம், ஒரு தற்கொலையாளியை பார்த்து நாம் சொல்லலாம், அவன் ஒரு கெட்டவன், எப்படி இவனாலே முடிகிறது, ஜனங்களை கொள்வதற்கு எப்படி அவனாலே முடிகிறது, இந்த தீமையை செய்வதற்கு எப்படி அவனாலே முடிகிறது. நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை மறக்க வேண்டாம், இந்த வேதத்தின் அடிப்படையிலே அவனுக்குள்ளே இருக்கிற அதே குணம்தான் எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் இருக்கு, அது நமக்குள்ளே இருக்கு. அப்படி என்றால் ஏன் அவன் அப்படிப்பட்டவனாக இருக்கிறான், ஏன் நாங்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? அதுக்கு காரணம் எங்களை சூழ இருக்கிற சூழ்நிலை. இன்றைக்கு நீங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு போய் பாருங்கள், சின்ன பிள்ளைகளும் ஆயுதங்களை ஏந்தி சுட்டு தொலைத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய சூழ்நிலை அப்படிப்பட்டது. கடந்த காலங்களிலே நம்முடைய தேசத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது சிறுவர்களும் ஆயுதங்களை ஏய்ந்தார்கள், அவர்களும் யுத்தத்துக்கு போனார்கள், அவர்களும் கொலை செய்தார்கள். ஏன் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள், அப்படி ஆனார்கள்? அந்த சூழ்நிலை அவர்களை அந்த விதமாய் மாற்றிற்று. ஆகவே எங்களுடைய சூழ்நிலை எங்களை சூழ எல்லாமே பசுமையாக இருக்கும் போது நாங்கள் பசுமையானவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்தவர்களாகவே இருக்கிறோம். தாவீது சொல்லுகிறது போல, நாம் யாவரும் துர்க்குணத்தில் உருவானோம், நம்முடைய தாய் எங்களை பாவத்தில் கற்பம் தரித்தார். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இதே சுபாவம்தான் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றும் பொழுது, அவருடைய வார்த்தையிலே நாம் வாழும்போது, அவருடைய சுபாவத்தினாலே பரிசுத்த ஆவியால் நாங்கள் நிரப்பப்படுகின்ற போது தேவனுடைய சுபாவத்தினால் நாங்கள் மாற ஆரம்பிக்கின்றோம். 2 சாமுவேல் 7:18-19 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கண்டா, தாவீது சொல்கிறான், அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகி ஆண்டவரே, நீர் என்னை இருவரை விரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்துறேன். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் யார், என் மேலே என்னை நினைவு கூறுறதுக்கும், என் மேலே இவ்வளவு கரிசனையாக இருக்கிறதுக்கும், என்னை இப்படி உயர்த்துகிறதுக்கு நான் யார், ஏன் நீர் எனக்கு இந்த நன்மைகளை செய்ய வேண்டும், நான் உமக்கு செய்த பரிகாரம் என்ன? ஒன்றுமில்லை. தொடர்ந்து அவன் சொன்னான் 19 வசனத்திலே, கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று கர்த்தராகி ஆண்டவராகி இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே என்று சொன்னான். அவன் சொன்னான், நீண்ட காலங்கள் நீ சொன்ன காரியங்களை நீரே வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறேன். ஆம் பிரியமானவர்களே, தாவீது நினைவு கூர்ந்த முதலாவது காரியம் தன் ஆரம்பம் எப்படி இருந்தது, தாழ்மையான ஒரு ஆரம்பம், மனுஷர் பொருட்படுத்தாத ஒரு ஆரம்பம், அற்பமான ஒரு ஆரம்பம். அந்த அற்பமான ஆரம்பத்தை நீர் கண்டீர். இரண்டாவது, தாவீதின் வாழ்க்கையிலே அவன் நினைவு கூர்ந்த இரண்டாவது காரியம் என்னவென்றால், கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நினைவு கூர்ந்தான், அதனாலே அவன் நம்பிக்கை உள்ளவனாய் மாறினான். 1 சாமுவேல் 17:37 நீங்கள் பார்த்தீங்கண்டா, கோலியாத்துக்கு முன்பதாக வந்து நிற்கிறான், அவனுடைய சவால்களை எல்லாம் கேட்டு சவுல் ராஜாக்கு முன்னால் வந்தன்னு சொல்கிறான், நான் அவனை போயிட்டு லேசாக கொண்டுட்டு வரேன். எப்படி தைரியம் வந்தது? சவுல் ராஜா எத்தனையோ யுத்தங்களை பண்ணினவன், எவ்வளோ ஒரு பெரிய பலசாலி சவுல் ராஜா, அவ்வளவு பலசாலியாக இருந்த சவுல் ராஜாவுக்கே கோலியாத்தை கண்டு அவன் நடுங்கி கொண்டு இருக்கிறான். 40 நாட்கள் பயந்து கொண்டு இருக்கிறான். அப்ப எப்படி இந்த தாவீது இந்த வாலிபனுக்கு இந்த துணிவு வந்தது கோலியாத்தோட போய் யுத்தம் பண்றதுக்கு? ரெண்டாவது, அவன் என்ன சொன்னான்டா, இந்த பகுதியில் அவன் ராஜாட்டப்பா சொன்னான், ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு ஆடுகளை கொள்ள, நான் அந்த சிங்கத்தோட யுத்தம் பண்ணி நான் சிங்கத்தை மேற்கொண்டேன். இன்னொரு தடவை கரடி வந்தது, கரடியோடு நான் யுத்தம் பண்ணி
கரடியை நான் மேற்கொண்டு அதை கொண்டு விட்டேன். இவன் யார்? சிங்கத்தை போல கரடியை போல இன்னொருவன் தான் இவன். கோலியாத் வந்து ஏறக்குறைய 12 அடி உயரமானவனாக இருந்தான். அவனுடைய ஈட்டி மாத்திரம் 16 அடி நீளம் உள்ளது. அவனுடைய பட்டயம் மாத்திரம் ஏறக்குறைய 5 அடிக்கு மேலாக நீளமானதாக இருந்தது. தாவீதால் கூட அதை சரியாக தூக்க முடியவில்லை. அவ்வளவு பெரிதான ஆயுதங்களோடு இருந்த ஒரு மனுஷன், தலையில இருந்து கால் வரைக்கும் கவசங்களால் தன்னை மூடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் தான் இந்த கோலியாத். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு முன்பதாக ஒரு வெறும் கவனோடு, ஒரு வெறும் 5 கூழாங்கற்களோட தாவீதால் நிற்கக்கூடியதாக இருந்ததுக்கு காரணம் என்ன? இதுதான் காரணம். வண்ணாந்திரத்திலே அவன் தனிமையாக இருக்கும் போது ஒருவராலும் ஒரு சிங்கத்தை மேற்கொள்ள முடியாது, ஒருவராலும் ஒரு கரடியை மேற்கொள்ளவே முடியாது, அதனுடைய பலத்தோடு மனிதரால் ஈடு கொடுக்கவே முடியாது. ஒரே கவ்வோடு அது கழுத்தை கவ்வினால் மனிதனுடைய உயிர் போய்விடும். ஆனால் எப்படி தாவீதால் முடிந்தது சிங்கத்தை கொள்ள, கரடியை கொள்ள எப்படி முடிந்தது? இங்கேதான் அவன் ஒரு காரியத்தை கண்டான். இந்த வனாந்தரத்தில் நான் ஒரு தனி மனுஷனாக இருக்கலாம், ஒரு சின்ன பிள்ளையாக நான் இருக்கலாம், எனக்கு உதவி செய்ய ஒருவருமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் கண்களுக்கு தெரியாத ஒருவர் என்னோடு இருக்கிறார். இந்த வானத்தை படைத்தவர், இந்த நட்சத்திரங்களை உண்டு பண்ணினவர், சூரியன் சந்திரனை சிருஷ்டித்தவர், இதுவரைக்கும் என்னை நடத்தினவர் என்னோடு இருக்கிறார். அந்த நேரத்திலே அவனுக்கு எப்படி பலன் உண்டாயிற்றுன்னு தெரியாது. அவனுடைய பலத்தை மிஞ்சின ஒரு பலன் அவனுக்குள்ளே இருந்து புறப்பட்டதை ஒரு அபிஷேகத்தை அவன் கண்டான். அந்த அபிஷேகம் மிருகங்களை கொண்டது. இப்போ என்ன சொல்கிறான்? நினைவு கூறுகிறான். என்ன? ஆ, ஒரு தடவை கரடி வந்தது, என்னுடைய சுய பலத்தினால மேற்கொள்ள முடியலை, ஆனால் கர்த்தர் என்னோட இருந்தார், அவர் எனக்குனாக யுத்தம் பண்ணினார். அதே தேவன் இன்றைக்கு என்னோடு இருக்கிறார். என்னொரு தடவை சிங்கம் வந்தது, என்னால் முடியல, ஆனால் எனக்குள்ள இருக்கிறவரால் முடிஞ்சிச்சு. அந்த நேரம் எனக்கு தேவையான விசேஷித்த பலத்தை கொடுத்தவர் இன்றைக்கும் அவர் தர வல்லவர். கோலியாத் இல்லை, கோலியாத்த போல ஒரு 10 பேர் தான் வந்து நின்றாலும் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிறவரால் முடியும். அவர் செய்வார். அவருக்கு தேவையானது நான், அவருக்கு தேவையானது என்னுடைய கவனம் கூழாங்கற்களும் தான். நன்கு அறிந்தவனாக இருந்தான். கர்த்தர் அந்த அற்புதத்தை இந்த வாழ்க்கையில் செய்ய முடியுமானால் நிச்சயமாக இந்த அற்புதத்தையும் கர்த்தர் செய்ய முடியும். கர்த்தர் உன் சிறு பிராயத்தில் இருந்து இதுவரைக்கும் உன்னை நடத்தி வர முடியுமானால் ஏற்ற காலங்களிலே உனக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கவும் அவரால் முடியும். திருமணத்தை ஏற்படுத்தி வைக்கிறவர், ஏற்ற காலங்களிலே உனக்கு ஒரு குழந்தையும் கொடுக்க அவர் வல்லவர். குழந்தையை கொடுக்கிறவர், அந்த குழந்தை வளர பண்ணவும் அவரால் முடியும், தேவனால் முடியும். பிரியமானவர்களே, இதுதான் தாவீதின் வாழ்க்கையிலே நடந்தது. அவன் சொன்னான், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் என் மூலமாக நடத்தின கிரியைகளை நான் அறிவேன், நான் அவற்றை நினைவு கூறுவேன். அதனால் இப்போ என் வாழ்க்கையில் உண்டாகிற எதையும் நான் மேற்கொள்ள எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னான். சங்கீதம் 106:13-14 வசனங்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் வனாந்தரத்திலே இச்சையுள்ளவர்களாகி அவாந்தர வழியிலே தேவனை பரீட்சித்தார்கள். யார் தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள்? எவர்கள் இச்சை உள்ளவர்களாய் மாறுகிறார்கள்? எவர்கள் தேவனை நம்பாமல், தேவனை சாராமல் தங்கள் சுயபலத்தை நாடி போகிறார்கள்? தேவன் செய்த கிரியைகளை, இதுவரைக்கும் தேவன் தங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து போகிறவர்கள் தான். கர்த்தர் எத்தனை அற்புதங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார்! இன்றைக்கு ஒரு பெரிதான தேவை, ஒரு பெரிதான சவால் உங்களுக்கு முன்பதாக இருக்கலாம். எப்படி அதிலிருந்து மேற்கொள்வது? ஒரே ஒரு வழி இருக்கிறது. கர்த்தர் முன்னே உங்களுக்கு வந்த சூழ்நிலையிலே
எப்படி உங்களுக்கு அற்புதம் செய்தார், எப்படி அதிசயம் செய்தார், எப்படி உங்களுக்கு விடுதலை கொடுத்தார், அதை நினைவு கூறுங்கள். அதன்படி இந்த முறையும் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது, தாவீது நினைவு கூர்ந்த மூன்றாவது காரியம், அவன் சொன்னான், கர்த்தர் சகல உபகாரங்களையும் தேவ உபகாரங்களை நான் மறப்பதே இல்லை. என் ஆத்துமாவே, சங்கீதம் 103:2 சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்கள், இந்த கோவிட் காலங்களிலே நான் ஒரு எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு சின்ன ஒரு செய்தி வந்தது, ஒருவருடைய சாட்சி. அதிலே ஒரு மருவர் இந்த கோவிட் உண்டாகி சுவாசிக்க கஷ்டப்பட்டு அவரை இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் வைத்து கடைசியாக அவரை காப்பாற்றி விட்டார்கள். இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து அவர் டிஸ்சார்ஜ் பண்ணப்படுகிறார். அவருக்கு ஒரு பில்லை கொடுத்தார்கள். அந்த பில்லை அவர் கவனமாக படித்து கொண்டு இருந்தார். ஒவ்வொன்றாக வாசித்து வரும்போது ஒன்றை வாசித்து அந்த பில், அந்த ரிசிட்டை தன்னுடைய கையில் வைத்து கொண்டு அவர் அழுது கொண்டே இருந்தார். ஒருவருக்கும் புரியலை, ஏன் இவர் அழுகிறார். அப்பொழுது அந்த வைத்தியர் அவரிடத்திலே, நாங்கள் ஏதும் தவறாக உங்களோட பேசிவிட்டோமா, உங்களுக்கு இல்லை என்றால் சரீரத்தில் ஏதாவது செய்கிறதா என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்டார்கள். அவர் ஒன்றுக்கும் பதில் கொடுக்காமல் கடைசியாக சொன்னாராம், இல்லை, 6 நாட்கள் இந்த ஆஸ்பத்திரியிலே நான் வந்த இருந்து நீங்கள் எனக்கு கொடுத்த ஆக்சிஜனுக்காக 500 ரூபாய் சார்ஜ் பண்ணுக்கிறீங்க, ஆனால் நான் பிறந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்முடைய ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செகண்டும் எனக்கு ஆக்சிஜனை இலவசமாக கொடுத்து கொண்டே இருந்தார். ஆனால் அதை குறித்து நான் ஒரு நாளும் நினைத்ததில்லை, ஒரு நாளும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினதே கிடையாது. ஆனால் என்னை இந்நாளை சுவாசிக்க முடியாமல் இருந்தபோது இந்த செயற்கையாக செய்யப்பட்ட இந்த ஆக்சிஜனை நீங்கள் எனக்கு கொடுத்து 500 ரூபா சார்ஜ் பண்ணிக்கிறீங்க, அப்படியானால் நான் தேவனுக்கு எவ்வளவு நன்றி உள்ளவனாக இருக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் உபகாரம். இன்றைக்கு எத்தனை பேர் பிரயாணம் பண்ணுகிறார்கள், வீட்டை விட்டு போனவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தது கிடையாது. இந்த வருடத்திலே லட்சக்கணக்கான மனிதர்கள் இந்த கோவிடினாலே மரித்து போனார்கள். ஆனால் தேவன் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் நண்பர்கள் உறவுகளையும் இன்றும் அவர் காத்து கொண்டிருக்கவில்லையா? நாங்களும் வெளியே போகிறோம் வருகிறோம், எத்தனையோ பேரை நாங்கள் சந்திக்கிறோம், எத்தனையோ பேரோடு நாங்கள் பேசுகிறோம். ஆனால் தேவன் இந்த வைரஸ் எங்களை அழித்து விடாதபடி எங்களை காத்து கொள்ளவில்லையா? இதுதான் உபகாரம். எத்தனையோ தேசங்களிலே மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் மிகவுமாய் கஷ்டப்படுகிறார்கள். சில இடங்களிலே ஆகார குறைவினாலே புல்லுகளையும் காய்ந்து போன மரங்களுடைய வேரை அவர்கள் தோண்டி எடுத்து அதை ஆகாரமாய் உட்கொள்ளுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு 3 வேளை ஆகாரத்தை தேவன் எங்கள் மேசையிலே கொண்டு வந்து வைக்கிறார். இதுதான் உபகாரம், இதுதான் உபகாரம். எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்கு செய்கிறார். எத்தனை பேர் ராத்திரியிலே உறங்க போய் காலையிலே விழித்திருப்பதில்லை, எத்தனை பேருக்கு உறக்கம் இல்லை, எத்தனை பேருக்கு தொடர்ந்தும் பலவீனங்களும் வியாதிகளும். ஆனால் எங்களை பாருங்கள், தேவன் எங்களை காக்கவில்லையா? தேவன் நமக்கு நல்ல சுகம் கொடுக்கவில்லையா? தேவன் நம்மை பாதுகாக்கவில்லையா? தேவன் நமக்கு மழையை கொடுக்கவில்லையா? இதுதான் உபகாரம். அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்வதின் காரணம் இதுதான். தேவன் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்கிறார், ஆனால் நாங்கள் அவற்றை நினைவு கூறுவதில்லை. ஆனால் தாவீதினுடைய வாழ்க்கையில் அவன் நாள் முழுவதும்
தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சாதாரணமாய் நாங்கள் நினைக்காமல் இயற்கையாகவே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக நினைத்து, இதெல்லாமே தேவனுடைய கிருபை தான், இதெல்லாமே தேவனுடைய தயவு தான், இதெல்லாமே தேவனுடைய இரக்கம்தான் என்று அவன் கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான். இந்த நாளிலே நினைவு கூறுதலின் முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசுவேன். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நினைவு கூறுதல் இன்றியமையாதது. கர்த்தர் செய்த நன்மைகளை எப்பொழுதும் நினைவு கூர்ந்து பாருங்கள். உங்களை அது மேன்மையான ஒரு இடத்திலே கொண்டு நிறுத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அருமையான தகப்பனே, இந்த 2020 எத்தனையோ விதமான சவால்கள் நிறைந்த பயங்கரமான எங்களை சூழ இருள் சூழ்ந்து கொண்ட ஒரு வருடத்துக்கூடாக நீ நடத்தி வந்தீர் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே மரித்து போனார்கள், ஆனால் எங்களை உயிரோடு இன்னும் வைத்திருக்கிறேன். எத்தனையோ ஜனங்கள் வேலைக்கு போக முடியாதபடி கையிலே பணம் இல்லாமல் ஆகாரம் இல்லாமல் ஆண்டவரே தத்தளித்து கொண்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவரே பல தேசங்களிலே தூர இடங்களிலே வேலை செய்கிறவர்கள் 30 நாட்கள் 40 நாட்கள் என்று ஆண்டவரே அவர்கள் தங்கள் வீட்டுகளுக்கு போய் சேருவதற்கு அவர்களுக்கு ஒரு வாகனம் இல்லாதபடினால் நடையாய் போய் அந்த நடந்து தங்கள் வீடுகளை போய் சேர வேண்டியதாய் இருந்தது. எத்தனை பயங்கரமான சூழ்நிலைகள், மனிதருடைய கட்டுப்பாட்டை மிஞ்சி நடந்த காரியங்கள், ஆனால் இவற்றிற்கூடாக எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தீர், நீர் எங்களை கைவிடவில்லை, நீர் எங்களை போஷித்தீர், நீர் எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே அளவே இல்லை அப்பா. எத்தனை உபகாரங்களை நீ செய்கிறீர், ஆனால் நாங்கள் நினைவு கூறாமல் போகிறோம். இந்த நாளிலே இருந்து இந்த வசனங்களை கேட்ட நாங்கள் ஆண்டவரே நீ செய்த நன்மைகளை மறந்து உம்மை பரீட்சை பார்த்து உம்மை சோதிக்காதபடிக்கு கிருபை செய்யும், முறுமுறுக்காதபடி கிருபை செய்யும், எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் வாழ கிருபை கொடும். இந்த நாளிலே இருந்து நீ செய்த நன்மைகளை நினைவு கூறத்தக்கதாய் உமக்கு நன்றி செலுத்த கிருபை தார். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless.